என் புள்ளைக்கு என்னாச்சோ தெரியலையே. அழாதீங்கம்மா. என் புள்ளைக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது கடவுளே. அம்மா அழாதீங்கம்மா, வாசுக்கு எதுவும் ஆகாது. அதான் அண்ணன் பார்க்க போயிருக்காருல்ல. எப்படி எல்லாம் வாழணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேன். இப்ப நான் கண்ட கனவுல வீணா போச்சடி. அவன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அடி. அவனுக்கு என்னாச்சும் ஏதாச்சும் தெரியலையே. எப்படியோ அந்த பொண்ணோட சேர்ந்து நல்லபடியா வாழட்டும் தான் நானும் எவ்வளவு முயற்சி எல்லாம் பண்ணேன். ஓடி போனவே எங்கேயாவது போய் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கினாலும் பரவாயில்ல. வேற மாதிரி ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன் தெரியல. ஐயோ, என் பிள்ளை தெரிஞ்சிட்டான், அந்த பொண்ணை மறந்துட்டான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேனே. அதனால வீடு தேடி வந்த அவன் அப்பங்கிட்ட கூட வீரா அப்பா பேசுறேனே, என் பிள்ளை அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு. கடைசியில இவன் இந்த மாதிரி பண்ணிட்டானே. அவனுக்கு ஒன்னா இருக்க கூடாது கடவுளே. செல்வம், நம்ம வாசல் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சிச்சா சொல்லுப்பா. ஏதாவது தகவல் கிடைச்சிச்சா? என்னப்பா சும்மா நிக்கிற? அவனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா இல்லையா? இல்லப்பா, அவன் ஃப்ரெண்ட்ஸ்ல அவனை பார்த்து ரெண்டு நாளைக்கு மேல ஆச்சா. அவங்களாம் இங்கதான் இருக்காங்க. கடைசியா அவங்கள பார்க்கும் போது திண்டுக்கலுக்கு போவேன்னு சொல்லிட்டு இருந்தானா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் போவாங்க. அவன் மட்டும் தனியா போயிருக்கானா? சாகுறதுக்கு தான் நீ எப்படி சொல்றீங்க ஐயா? என் வயத்துல நெருப்பள்ளி கொட்ட மாதிரி இருக்கு. இதுக்காகவா நான் அவனை பெற்று வளர்த்தேன்? எந்த வாய் முகூர்த்தத்துல எப்படி சொன்னானோ, கவர்மெண்ட் வேலை கிடைக்கலன்னா இதே வீட்டுல உத்தரத்துல தொங்கிடுவேன்னு சொன்னானே. இப்ப வேலை கிடைக்கிற நேரத்துல இப்படி பண்ணிட்டு போயிட்டானே. என்னடா இருக்க, உனக்கு ஒண்ணு ஆயிருக்க கூடாது. வாசு வந்துட்டானா? நான் ராஜசேகர் பேசுறேன். வாசு வந்துட்டானா? இன்னும் வரல சார். இன்னும் வரலையா? மத்தியானமே வந்துருவான்னு சொன்னீங்க. ஆமா சார், சொன்னேன். மத்தியானமே வந்திருக்க வேண்டியதுதான், ஆனா இன்னும் வரல. அவனுக்கு ஃபோன் கூட செஞ்சு பார்த்துட்டேன், கிடைக்க மாட்டேங்குது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கூட விசாரிச்சு பார்த்துட்டேன் சார், யாருக்குமே அந்தமாதிரி தெரியல. அப்ப நான் சந்தேகப்பட்டது. ஐயோ, கண்டிப்பாக அதெல்லாம் இருக்காது சார். ஏன் இருக்காது? இங்கே என் பொண்ணை காணும், மத்தியானம் வரேன்னு சொன்ன உன் தம்பியும் காணும். கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாக தானே இருக்கு. நான் பொண்ணை காணும்னு தகவல் தெரிஞ்சுக்க அங்கே வந்தப்போ எல்லாரும் எம்மையில கோவப்பட்டீங்க. இப்போ என்னாச்சு சார்? என்ன சார் அது வந்து? ஏய், இதப்பா, எனக்கு எந்த பதிலும் தேவையில்லை. எனக்கு வேண்டியது என் பொண்ணு. பத்திரிக்கை அடிச்சாச்சு, ஊர் முழுக்க கொடுத்தாச்சு. நாளைக்கு என் பொண்ணோட நான் கல்யாண மண்டபத்துக்கு போயாகணும். நாளைக்கு அவ கழுத்துல தாலி ஏறி ஆகணும். நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில 6 மணிக்குள்ள என் பொண்ணு என் வீட்டு வாசல்ல இருந்தாகணும். இல்ல, என்ன பத்தி தெரியும்ல, தாங்க மாட்டீங்க. ஹலோ, ஹலோ, என்னப்பா? அந்த ராஜசேகர் சார் தான்ப்பா. நான் நினைச்சது சரியா போச்சு. கண்டிப்பா என் பொண்ணு உன் தம்பி தான் கூட்டிட்டு போயிருப்பான். நாளைக்கு காலையில 6 மணிக்குள்ள என் பொண்ணு வீட்டு வந்து சேரலன்னா நடக்கிறதே வேற மிரட்டுறாரு. ஐயோ செல்வோ, அந்த ஆளு ரொம்ப மோசமானவனாச்சே. ஏற்கனவே நம்ம வாசுவோ உயிர் போற அளவுக்கு ஆளை வச்சு அடிச்சவனாச்சேப்பா. நாளைக்கு வீடேறி வந்து நிச்சயமா கலாட்டா பண்ணுவான்ப்பா. நாம வயசு பொண்ண வேற வச்சிருக்கோம், எனக்கு பயமா இருக்குப்பா. செல்வம், பேசாம நாமளே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா என்னப்பா? இல்ல இல்லப்பா, இது குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம், அது ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒருவேளை அந்த பொண்ணு காணாம போனதுக்கும் வாசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னா நாளைக்கு அந்த பொண்ணு கல்யாணமே நின்றுடும்ப்பா. பாவம்ப்பா, அந்த பொண்ணு வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏய், அந்த பொண்ணோட அப்ப வேற ஏதாவது பண்ணிட்டா என்னடா பண்றது? என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோமா, நான் இருக்கேன், பாத்துக்கிறேன். எனக்கு இன்னமும் கண்டிப்பா என் தம்பி மேல நம்பிக்கை இருக்கு. வாசுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. பாப்போம்,
வந்து சதி அறுத என் பிள்ளைக்கு போன் மேல போன போட்டு இப்ப பிரச்சனையில மாட்டி விட்டுட்டா. எங்கடா போன, நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லடா. வாசு, ஏண்டா இப்படி பண்ண, அம்மாவை ஏமாத்திட்டியடா. நிஜமாவே நீ அவளை மறந்துட்டேன்னு எல்லாம் நினைச்ச. பத்தனே விடமா, அந்த ராஜசேகர் சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த ஆள் வந்தாருன்னா என்னப்பா பண்ணுறது? ஏன்பா, அவன் பொண்ணு ஆசைப்பட்டதுக்கே நம்ம வாசு அவன் கண்ணா அப்படின்னா அடிச்சு போட்டுட்டான். இப்போ வரலன்னு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவானோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. செல்வம், என்னப்பா இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன்? இந்த பாரு, அந்த ஆள் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி நாமளே முந்தி போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம்ப்பா. ஐயோ ஐயோ, சொன்ன மாதிரி அந்த ஆள் வந்துட்டான் போட்டிருக்கேன். ஐயோ, நம்ம பிள்ளைய காணமே நம்ம கவலைப்படுறதா, இல்லை இந்த பாவி பையன் இங்கே வந்து நம்மளை ஏதாவது பண்ணுவானோன்னு பயப்படுறதா? எனக்கு வாங்க. இல்ல வேணாம் செல்வம், செல்வம். வாசு பாபா உள்ள வா. டேய், உனக்கு ஒண்ணும் ஆகலையே. என்ன எல்லாரும் பேரஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? உன்னை பார்த்தோம் தாண்டா எங்களுக்கு உயிரே வந்துச்சு. திண்டுக்கல் வரைக்கும் சவாரி போயிருந்தேன். வர வழியில பாட்டி குலதெய்வங்களுக்கு போகணும்னு சொன்னாங்க. அந்த இடத்துல பார்த்தா சுத்தமா டவரே இல்ல, மொபைலும் ரீச் ஆகல. நைட்டு பூரா வண்டி ஓட்டிட்டு இருந்தேன், பரத்துக்குள்ள விடிஞ்சு போச்சு. இதுக்கே இப்படி எல்லாரும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அட கடவுளே, இது தெரியாம நாங்க உன்னை பத்தி என்ன நிலமோ நினைச்சிட்டோம்டா.
அந்த பைத்தியக்காரி சாக போயிட்டான உடனே நீ அவளோட சேர்ந்து சாக போயிட்டியோ நினைச்சு நாங்கெல்லாம் பயந்துட்டோம்டா. என்னம்மா சொல்றீங்க, யார் சாவ போனா நான் ஏன் சாவணும்? அது வந்து வாசு, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு அந்த ரேவதி பொண்ணு என்னால வாசுவை மறக்க முடியாது. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு டேப்ல பேசி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாலாம். ஐயோ, அதனால பொண்ணை காணாததுனால ராஜசேகர் சார் அவளை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்தார். உன்னை பார்க்க இந்த நேரம் பார்த்து நீ வேற மதியம் வீட்டுக்கு வரேன்னு சொன்னவன் வரவே இல்லையா? ஒருவேளை நீ தான் அவளோட எங்கேயாச்சும் போயிட்டியோ, இல்லை நீயும் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டியோன்னு நாங்கள் எல்லாருமே பயந்துட்டோம். நான் தான் அவளை எப்பவும் மறந்துட்டல, அப்புறம் நீங்க எல்லாரும் தேவையில்லாம ஏமல சந்தேகப்படுறீங்க. ஏய், நீ தானே டைரியில இன்னும் அவளை மறக்கலாம் எழுதி வச்சிருந்த, அதை பார்த்து தான் நாங்க பயந்தோம். டைரியா? எந்த டைரி? ஒரு நிமிஷம் இரு. போட்டு பொண்ணோட வருவேன் இல்ல அவன் பணத்தோட வருவேன். திண்டுக்கல்லேருந்து நேத்தே வர வேண்டியது, பார்ட்டியால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்த உடனே அண்ணன் விஷயத்தெல்லாம் சொன்னாரு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். ரேவதியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா சார்? ரேவதி இப்படி ஒரு முடிவுக்கு வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார். நம்மளெல்லாம் இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாலே சார். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்க பொண்ணை காணோம், அவளை பத்தி எந்த தகவலும் தெரியலனா உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் எனக்கு நல்லா புரியுது சார். ஆனாலும் ரேவதி இப்படி பண்ணிருக்க கூடாது சார். பாஸ் ரேவதி எங்க போயிருப்பா என்ன ஏதுன்னு விசாரிக்கத்தான் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அவ எங்க போயிருப்பான்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். பழசெல்லாம் நான் மறந்துட்டேன். அப்பா அம்மா பாக்குற மாப்பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னான். அப்புறம் அவ திடீர்னு இப்படி மாறினான்னு தெரியல சார். சார் ஒண்ணு பண்ணலாம் சார். சொல்லுவாஸ், என் பொண்ணு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். வாங்க சார், ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் போய் விசாரிச்சு பார்க்கலாம். அதுவும் சரிதான். சரி, நீ வண்டியில் ஏறு, போய் விசாரிச்சு பார்த்து வந்துடலாம். சரி சார். அண்ணே, நான் கூட போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, எப்படியாவது அந்த பொண்ணை பற்றி விசாரிச்சு அவளை கண்டுபிடிக்கப்பார். சரிண்ணே. அவங்க தவிப்பை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் சார், நீங்களா இங்கே இருங்கடா. சரிங்க சார். வா பாஸ். Oh,
என்ன வாசு திடீர்னு இந்த பக்கம்? ஒண்ணுல ரேவதிய காணோ, அதான் உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமான்னு கேக்க. என்னது ரேவதிய காணமா? நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆச்சே. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட்டு கிளம்பி வரலான்னு கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். ரேவதிக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. என்னால வாசுவை மறக்க முடியாது. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு டேப்ல பேசி வச்சுட்டு முதல் நாள் நைட்டே வீட்டை விட்டு போயிட்டா. நாளைக்கு கல்யாணம். பாவம், அவங்க அப்பா அம்மா துடிச்சு போயிருக்காங்க. உன்கிட்ட ஏதாவது சொன்னாலா? எங்க போயிருப்பான்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு எதுவும் தெரியாது வாசு. என்னை விட அவ அஸ்வினிங்கிற பொண்ணு கிட்ட தான் நெருங்கி பழகுவா. நீ அவகிட்ட வேணா கேட்டு பாரு. சரி. Sarigama, 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 Sarigama,